சூரியனின் யூடியூப் நண்பர்களுக்கு இனிமையான வணக்கம். இன்னும் ஒரு காணொளியில உங்க எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இந்த காணொளியில வந்து நம்ம இந்த சிம்மராசி நேர்களை பத்தி தான் பார்க்க போறோம். சிம்மராசி நேர்கள் அப்படின்னு சொன்னா தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கிறவங்க, நினைச்ச காரியம் கைகூடி வரணும் அப்படின்றதுல ரொம்ப தீர்க்கமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒருத்தவங்க. இவங்க என்னென்ன விஷயங்களை செய்யும் போது இவங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த கண் பார்வை இழந்தவங்க, அந்த கண் பார்வை இழந்தவங்களுக்கு சிம்மராசி நேர்கள் ஒரு வெள்ளிக்கிழமை நாளாக பார்த்து, அந்த வெள்ளிக்கிழமையில உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு இனிப்பு பண்டத்தை எடுத்து அந்த கண் தெரியாதவங்களுக்கு உங்களுடைய கைகளால கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. தானங்களையே மிகச்சிறந்த தானம் அன்னதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அன்னமாதான் கொடுக்கணும் அப்படின்றது இல்லை, ஒருத்தவங்களுடைய வயிறு நிறையணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நாங்க எதுவும் கொடுக்கலாம். அது பாலோ பழமோ அல்லது சோரோ எதா இருந்தாலும் நீங்க கொடுக்கலாம். ஆனா இந்த வெள்ளிக்கிழமை நாளை தெரிவு செஞ்சு கண் பார்வை தெரியாம இருக்கிற ஒருத்தவங்களுக்கு சிம்மராசினியர்கள் மனசுல பட்ட விஷயங்கள் எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்கணும், உங்களுடைய எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையோட எதிர்பார்ப்போட கண் தெரியாதவங்களுக்கு இனிப்பு பண்டத்தை தூக்கி கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா நிச்சயமாக அந்த கண் பார்வை இழந்தவங்க மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் கடவுளிடமிருந்து வரக்கூடிய ஒரு வரப்பிரசாதம், அந்த கடவுள்கிட்ட இருந்து நேரடியாக வரக்கூடிய ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்ளப்படும். அதனால மறந்துடாம இதை தொடர்ச்சியாக நீங்க செஞ்சுட்டே வந்தீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்த விஷயம், இந்த ராகு காலம். ராகு காலம் அப்படின்றது பொதுவாகவே இந்துக்களை பொறுத்த வரைக்கும் நல்ல காரியங்களுக்கு உகந்த காலம் அல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. காரணம், இந்த ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு வகையான பாம்புகளுமே இணையக்கூடிய ஒரு நேரத்தை தான் ராகு காலம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ராகு நேரங்களில் வந்து கோயில்களில் சிறப்பான பூஜைகள், ராகு கேது பூஜைகள் எல்லாம் கூட நடக்கும். அதையும் தாண்டி சுப காரியங்களை நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுற யாருமே இந்த ராகு காலத்தில் வந்து எந்த காரியத்தையுமே செய்ய மாட்டாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப நாங்க பேச போற விஷயம் இது கிடையாது. இந்த ராகு காலத்துல நீங்க என்ன செய்யணும், அதாவது சிம்ம ராசி நேர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, துர்கை அம்மனை வழிபட்டு துர்கை அம்மனுக்காக ஒரு சிட்டி விளக்கு, அந்த மண் விளக்கு அப்படின்னு சொல்லியும் சொல்லுவாங்க, அந்த சிட்டி விளக்கை ஏற்றினீங்கன்னு சொல்லி சொன்னா கட்டாயமாக ராகு காலத்துல நீங்க துர்கை அம்மனுக்காக நினைத்து வேண்டக்கூடிய அத்தனை விஷயங்களுமே உங்கள் வசமாக வந்து சேரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை காலாகாலமாக இருந்துட்டே இருக்கு. எனவே மறந்துடாம சிம்மராசினியர்கள் ராகு காலத்துல துர்கை அம்மனை வழிபட்டு ஒரு சிட்டி விளக்குல ஒரு தீபம் ஏற்றினீங்க சொன்னா கட்டாயமாக உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதையும் தாண்டி இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, வெற்றிலை. வெற்றிலைன்னு சொன்னால் இந்த வயசானவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒன்று. அதையும் தாண்டி வெற்றிலை மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு இலை அப்படின்னு சொல்லலாம். அது மாத்திரம் இல்லைங்க, எங்களுடைய சுப காரியங்களோ சரி அல்லது துக்க வீடுகளில் கூட பல சடங்குகளுக்கு சம்பிரதாயங்களுக்கு இந்த வெற்றிலையை வந்து நாங்கள் அதிகமாக பயன்படுத்திகிட்டே இருப்போம். இந்த வெற்றிலையை வச்சு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த வெற்றிலையில் வந்து கொஞ்சமாக தேன் விட்டு அந்த தேனை நம்ம என்ன செய்யணும் சொல்லி சொன்னா, தேன் காயிற வரைக்கும் கொஞ்சமா பார்த்துட்டு இருக்கணும். அதுக்கு பிறகு அந்த வெற்றிலையில அந்த தேன் வந்து நல்லா காய்ந்ததுக்கு பிறகு நான்கு மிளகு எடுக்கணும். நான்கு மிளகு எடுத்து அந்த தேயிலை மேல வச்சுட்டு அதை நாங்க நல்லபடியாக மடித்து மண்டு சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நிச்சயமாக நினைத்த காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக ஆரோக்கியமாக புத்துணர்ச்சியோடு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது தனியாக சிம்மராசிக்குத்தான் அப்படின்ட்டு கிடையாது, 12 ராசிக்காரர்களுமே தொடர்ச்சியாக நீங்கள் இந்தந்த விஷயங்களை செஞ்சுட்டு வாரீங்கன்னு சொல்லி சொன்னால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இருந்தாலும் சிம்மராசி நேர்களுக்கு இது அதீதமான பலன்களை தரக்கூடிய ஒன்று அப்படின்றதுக்காகத்தான் இந்தந்த விஷயங்களை நாங்கள் உங்களுக்காக ஞாபகப்படுத்தி இருந்தோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ள வீடியோவாக இருக்கும். இன்னும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திப்போம். அது வரைக்கும் இப்போது உங்களிடமிருந்து விடைபெறுவது மனோப்ரியா. வணக்கம் நேர்களே.